அனைவருக்கும் வணக்கம். நான் தர்ஷா. நான் சிந்து. நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க, வீட்டை தான் இருக்கிறோம் சிந்தியா. நாங்க இன்றைக்கு எங்கட வீட்டை தான் இருந்து இன்றைக்கு நாங்கள் என்னத்தோட வந்திருக்கிறோம்னு சொன்னா, நேற்று சிந்தி எனக்கு வருத்தம். ஏன்னா நேற்று அனுசியாக்காவும் வந்து வருத்தம் பார்த்து வந்து நாங்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்த நாங்கள். அதாவது சிந்தி எனக்கு கழுத்துக்கு உலுக்கி போட்டது. பின்னுக்கு கழுத்தும் வீக்கமாக இருக்குது. சிந்தியன் உண்மைக்குமே நேற்றிலேருந்து உண்மைக்குமே தலையை அசைச்சு கதைக்கவோ சாப்பிடவோ எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போகிறோம். ரெண்டு பேர் ரெண்டு பேரும் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் அவன் கழுத்துக்கு நேற்று நாங்கள் சொன்ன மாதிரி இது உழுக்குத்தான் போல இருக்குது. என்னென்னா நல்ல கழுத்து திருப்பி இல்லாமல் முதல் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு கூடவாக இருக்குது. என்ன என்ன மாதிரி நீங்க சொல்லணும், உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த நேற்று வந்த அளவு இந்த கழுத்து அசையக்கூடிய இன்றைக்கு நைட்டு கிடந்த வீடியோலையும் போக இதாகிடுச்சு. அதுதானோ அப்போ கூடி உழுக்குத்தான் அது உலகெல்லாம் கூடிட்டுன்னு சொல்றது. இப்படி கழுத்து இப்படி வச்சுக்கொண்டிருக்க உழைவு இந்த உழைவு அந்த கழுத்து பிடிப்பு போய் கிடக்க ஒன்றும் தெரியல. ஆசையா கிடக்கு கழுத்தை இப்படி வச்சுருக்க உழைவு அதுவும் சிந்தி தரையில தானே பாயில படுக்கிறது. அப்ப இன்னும் அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க இன்றைக்கு இந்த கழுத்து உழுக்கலை தான் போய் கொண்டு காட்ட போறோம். என்ன நாங்க கழுத்து உழுக்கலை நாங்க போய் உழுக்கெடுக்க போறோம். என்ன இன்றைக்கு போகிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம். அதை தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோவாக பதிவு செய்ய போகிறோம். என்ன அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்றைக்குமே காலம் உழம்பி சாப்பிட்டுட்டு சிந்தியனம் சாப்பிட சரியாக கஷ்டம். தீ குடிச்சு என்ன சாப்பிடுறீங்க? இடியப்பம் சாப்பிட்டு எனக்கு தெரியும் தானே கேட்குறேன்னு சொல்கிறதுக்காக, நீங்கள் உங்களை கரைக்க வைக்கிறதுக்காக வேண்டி இடியப்பம் சாப்பிட்டு நாங்கள் இப்போ வலிக்கட்டி இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு உழுக்குத்தான் பார்க்க போகிறோம். இந்த உழுக்கு எடுத்த கையோட சிந்தியனை சுகம் வந்து சிந்திய நல்ல நல்ல வீடியோவில் போடணும். என்ன எப்படியோ வருத்தம் பண்றது இருக்கக்கூடாதான் உடம்புல. என்ன சிந்தி எனக்கு வடியா தெரியல வடி அது என்ன போட்டு விளைஞ்சுவினம் அது அவையில் ஒரு மசாஜ் பண்ணால் ஓகேயா இருக்கு. நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் உழுக்கு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை கட்டாயமாக கொண்டு உழுக்கு பார்த்து தான் தண்டோம். நான் நேற்று நோம்பல் நினைச்சேன் நான் இன்னைக்குமே இது நான் நோமல்ல. அப்போ தனுசியாக்காவும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் படுத்திருக்கு அது அப்படித்தான் தச்சேன். நாளைக்கு எடுபட்டுரும் அதே டைமுக்கு எடுபட்டுரும் நினைச்சேன். ஆனால் இன்றைக்காக இதாக இருக்குது. என்ன சிந்தியன் என்ன வலிக்குதேன்? ஆ கட்டாயமாக கொண்டு போய் நாங்கள் இதை உழுக்கு பார்க்க வேணும். நாங்கள் உழுக்கு பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகள் என்னென்னு சொல்லுவார் தானே. அடுத்த பிறகு பிறகு போகணும் போல் ரெண்டு தரம். அப்போ நாங்கள் அதை ஒரு கப்பு காட்டிட்டு பிறகு மாதிரி உழுக்கு என்ன மாதிரி சொல்கிறாரு அதன் படி செய்வோம். அதை நாங்கள் மாற்றுவோம். என்ன வருத்தம் எல்லாம் மாத்து தானே வேணும். வருத்தத்தை வச்சிருக்க கூடாது. வருத்தம் பண்றது அவர் அவருக்கு வந்தா தான் தெரியும். அதுன்ற இது உண்மைக்குமே சரியான வழியா இருக்குது. அவனுக்கு நாங்கள் இப்ப போய் உழுக்கெடுக்கிறத பார்ப்போம். என்ன போவோமே சரி நாங்கள் இப்போ வந்துட்டோம் உழுக்கு பார்க்கறது. நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் எனக்கு மண்டை அடிக்கிட்டு அது எனக்கும் தலை அடிக்க எனக்கு தெரியல. அப்போ நாங்கள் உள்ளுக்க போய் உழுக்க பார்ப்போமே. நாங்கள் உள்ளுக்கு போமா நாங்கள் இப்ப நாளைக்கு
வந்திருக்காது. அவர் சில சில விஷயங்களுக்கு எனக்கு அந்த பூசல மாதிரி திருப்பி கழுத்து அதோட கொஞ்சம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி கிடையாது. கை முறிஞ்சது அப்ப அவர்கிட்ட கொண்டுதான் புக்க காட்டுறது புக்கேன்னு சொல்லி புக்கேன்னு போய் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்ப மூன்று புக்க காட்டினா அப்புறம் சொன்னேன் இப்படி சரிவிரா நீ ஆஸ்பத்திரி அப்ப முறிவு சம்பந்தமான இதுதான் செய்வாரு என்ன கண்ணால் 7 அடி ஆஸ்பத்திரியும் போய் சொல்லுவேன் இல்ல அம்மா அங்கெல்லாம் கேட்டு இப்போ கொஞ்சம் பண்றது ஒரு அக்கா கேட்டு வாங்க.
சரி அதான் சொன்னது நம்ம நேசிக்கிற உறவுகள் உங்களை உங்களை பத்தி அறியணும் பண்றதுக்கான சாக்கினா குடும்பத்தோட காலம் சரியில்லை உண்மைக்குமே மனநிலையும் சரியில்லை உடம்புல எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு கூட டல்லா இருக்குது எனக்கு வருத்தம் சிந்தி எனக்கு வருத்தம் என்ன அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு சோதனையாவே இருக்குது வேலைகள் இல்ல எல்லாமே ஒரு எங்களுக்கு ஒரு இதா போகுது எனக்குமே வீடியோவில் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவேன் மோகம் தலை எல்லாம் ஏதோ செய்து கொண்டிருக்கும் என்ன ஓ உடனே எனக்கு அப்செட் ஆயிடுவேன் கதைக்க வரும் ஆனால் கதைக்க முடியாமல் இருக்கும் உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது மனநிலை முதல் இருந்த ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கு ஏன் உதவி இல்லை சரி நாங்கள் அது துண்டைக்கு ஒரு முடிவெடுக்க போகிறோம் நீ அத்தை என்ன செய்யறேன் அப்படி என்ன குறிப்பெல்லாம் எல்லாரும் குறிப்பையெல்லாம் தூக்கி கொண்டு போயிடுவேன் எல்லாரும் குறிப்பையும் தூக்கி கொண்டு போய் நான் குறிப்பு பார்க்க போறேன் முக்கியமாக உனக்கு தான் முன்ன முன்னா முதலாவது குறிப்பாக உங்களோட குறிப்பை தான் கொடுத்து பார்க்கணும் என்னோட சிந்தி எனக்கு தான் அடுத்த ஒரு இதாக கவலையாகவும் வருத்தங்கள் மனசு சரியில்லை டப்பண்டு முகம் முகம் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஒரு சிரிச்ச முகம் பண்ணுறது இல்லை அப்படி இருக்கிறான் அப்போ அவன் குறிப்பு எனக்கு பார்த்துட்டு இந்த வருஷம் கொஞ்சம் இந்த வருஷம் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா போகுதோ மற்றது கஷ்டம் ஒரு பக்கமே என்ன வேலைகள் குறைவாலும் ஒரு ஓரளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தது கொஞ்சம் ஒரு கிழமைக்கு நிலைமை இருக்கும் அடுத்த கிழமை அதை விட அது அதை விட இந்த முகங்கள்லயே தெரியுது ஒரு பிரகாசம் இல்ல ஒரு ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு டல்ல எனக்கு விளங்குது சிந்தியா எனக்கு நானே சொன்னாங்க மாமாட்ட என்னென்னு தெரியாதவங்க எனக்கு கொஞ்சம் டல்லா இருக்க கூடாம்பன்னு சொல்லி என்ன தெரியும் நாங்கள் ஒருக்கா குறிப்பையும் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு வீடியோ ரெண்டு நாள் போட்டு அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு மாறி மாறி காய்ச்சல் எனக்கு தொண்டை வருத்தம் வந்து அது தான் எனக்கு வருத்தம் வந்தது அப்புறம் உங்களுக்கு அப்படி இருந்தும் இப்போ உங்களுக்கு வருத்தம் இருக்கக்குள்ள கூட எனக்கு தலை இடிக்குது இந்த கண் பக்கம் எல்லாம் குத்துது என்ன சொன்னா அத்தையும் வந்து விடிய சொன்னா அது என்ன அது புறம் கீழே இருக்குன்னா நேரில் விளையுது சரியா ஏறாங்களுக்கு ஏன் தெரியல இப்போ இந்த அத்தை சொன்னேன் அத்தை என்ன மறந்து கூட்டிகிட்டு வரக்காண்டி தான் எல்லா முயற்சியும் விடிய விடிய எல்லா வேலையை மற்ற அவசரப்பட்டு இடமெல்லாம் கூட்டி முத்தமெல்லாம் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சு போட்டு சாப்பாடுலாம் தந்து விட்டு சொன்னால் சிந்தியை பழுக்கிடு நாங்கள் சுளுக்கோக்க போய் பார்க்கின்றோம் ஏண்டாவது நீ இப்படி இருந்தீங்கடா சரி வரா சரி வரா அது அப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை அதை வீடியோவும் எடுக்கிறது தான் சரி அது உங்கள் நீங்கள் வீடியோ அப்படி எடுப்பீங்க அன்றாட செயற்பாட்டுக்கு வருத்தங்களோடு இருக்கக்கூடாது மற்றது உண்மைக்குமே மனநிலையும் சரியில்லை தான் பார்ப்போம் எல்லாத்துக்கும் கடவுளுங்களுக்கு மூன்று மணி அப்படி இருக்கு இல்லை அனுசியாக்கு சொல்லுவாங்க மூணு மணிக்கு போக போய் பார்க்கலாம் இங்கே இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுசியா எங்களோட ஊரில் இல்லை அவன் பள்ளி மாவட்டம் நோக்கி போயிட்டா இங்கே என் அவட வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ அப்போ போயிட்டு அவன் இல்லாதது அப்போ குறிப்பு பார்க்க சொன்னவன் நாளைக்கு போயிட்டச்சா ஒரு கசிந்தி என்னை குறிப்பை பாருங்கோ நீங்களும் இருக்க உங்களோட மனநிலை சரியில்லாடி பாருங்கோ ஏன்னா உண்மைக்குமே எங்களோட கிரகங்கள் பிழைச்சால் எல்லாம் பிள்ளையா இருக்கும் நீங்க பாருங்க சரியான இதா போ போய் பயணம் போய் கழுதா கவலைப்பட்டேன் என்ன விட்டு போகணும் அது ஒரு பக்கம் இல்ல நேற்று வீடியோவில் சொல்கிறேன் அழுதுருக்கா வீடியோவில் ஓ நேற்று வீடியோவிலையும் அழுதாவா ஓ வீடியோவிலையும் இப்படி வந்து இந்த பார்த்த உடனே மனம் முடிஞ்சு போட்டேன் என்னோட அடிக்கடி சொல்கிறோம் சிந்திய சிந்தியனே இந்த ஜாமுகம் டல்லாக இருக்கிறான் ஒரு மாதிரியா முகம் எல்லாம் இருக்குது ஒரு மா இங்கே ஒரு விடக்கூடாது சாமியை கும்பிடுங்க வழியில் இருக்கா எனக்கு இருக்கா திருநூறு எல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டு வருத்தங்களை மாற்றுங்கன்னு சொல்லித்தான் நேற்று வந்து கதைச்சு வீடியோ கொண்டு பதிவு செய்தாங்க அந்த வீடியோலையும் அழுதுட்டா கை கொடுத்து ஒரு வருத்த துன்பம் இல்ல சிந்திய நாடோணும் ஒரு நாள் தான் நாங்க வீட்டு பக்கம் போகல நேற்று காலம் போன ஃபோன் இல்லாமல் இந்த ஃபோன் டேட்டா ஃபுல்லாக வச்சு போட்டு அப்படியே கிடந்துட்டேன் நான் ஒரு பேங்கிறது கண்டு பார்த்தேன் பார்க்க என்ன ஃபோன் வீடியோ இருக்கா அது அப்புறம் இல்லை அந்த பக்கத்து வந்து அதான் உங்களை பார்த்து போட்டோம் நீங்கள் படுத்திருந்தேன் நீங்கள் அப்போ வெளியில் வந்து என்னோட கதைச்சு போட்டு அப்புறம் எழுப்பி தருவி எழுப்பி உங்களோட கதை இப்போ பண்ணிட்டு தான்
உங்களை மேலால பாத்துட்டு நீங்க நல்ல நித்திர பாத்துட்டு வந்திருந்தவா. இருந்துட்டு தான் நான் எப்படி அனுசியாக எனக்கு உடம்பும் சரியில்ல மனசும் சரியில்ல இந்த வீடியோ எடுக்கலையாமான்னு சொல்லிச்சா. அப்ப நாங்கள் எல்லாமே கதாச்சி வீடியோ அம்மாவா சொல்லித்தான் வீடியோ பதிவிட்டு நாங்கள் சரி எங்களை உண்மைக்குமே நேசிக்கிற உறவுகளுக்கும் மனசியாக உண்மைக்குமே என்னன்னு சொன்னா உண்மைக்குமே இப்ப எல்லாருமே வந்து என்ன இப்படியான சுபாவத்தோடு இருக்க மாட்டினான் எல்லாருக்கும் இந்த சுபாவம் வராது. அவக்கெல்லாம் அவன் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன் ஜதுவுக்கு நினைக்கிறேன் சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கதைச்சத பத்தியும் சொல்லுங்க உங்களோட அபிப்பிராயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என கேக்குறோம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய்.